இன்றைய தினம் மத்தியில இருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? வர்றீங்க, ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அதனால மக்கள் நன்மை பெற்றிருந்தா பிரயோஜனம் உண்டு. அதை விட்டுட்டு நேரா ஏரோப்ளேன் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரணவர்களா? அறிவு திறன் படைத்தவர்கள். எது சரி தவறு என்று எடை ஓட்டு பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த ஏமாற்று வேலையெல்லாம் ஒன்னு எடுபடாது தமிழகத்திலே. நாங்க கஷ்டப்பட்டு 30 ஆண்டுகளும் சிறப்பான ஆட்சி அடைத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே நிறைய நன்மைகள் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. கிராமத்திலிருந்து நகரம் வரை இப்படிப்பட்ட சூழலில் யாராரோ வந்து ஏதோ பேசி மக்களை குழப்பி அந்த குழப்பத்திலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்திலே. இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர் இந்த பகுதியிலே நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று தினந்தோறும் வாடிக்கையாக பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக கருத்தை தெரிவித்து வருகிறார். இங்கே ஒரு மிகப்பெரிய திட்டம், அந்த திட்டம் பரம்பிக்குளம் ஆழியாறு அணைக்கட்டு பாசன திட்டத்தில் விடுபட்டுள்ள ஆனைமலையாறு நல்லாறு திட்டம், அந்த திட்டத்தை இவர் நிறைவேற்றி தருவாராம். எப்படி நிறைவேற்ற முடியும்? இது மாநில அரசாங்கத்தினுடைய பிரச்சனை. தமிழ்நாடு அரசு, கேரள அரசு, இரண்டு அரசுகளும் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை. அதன் அடிப்படையில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அறிவச்சோதரத்திற்கு வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருந்தார், கருப்பணன் அவர்கள் அமைச்சராக இருந்தார், அண்ணன் பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்கள் சட்டப்பேரவை துணைத் தலைவராக இருந்தார். 3 பேரை அழைத்துக் கொண்டு நேராக கேரளா சென்று அங்கே கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். நம்முடைய குழுவில் பொதுப்பணித்துறை செயலாளர், பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த தலைமை பொறியாளர்கள், பொறியாளர்கள் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சர், துறையுடைய முதலமைச்சர், பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த செயலாளர், பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த தலைமை பொறியாளர், ஏனைய பொறியாளர்கள் 2 குழுவும் கேரளாவிலே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக ஏற்பட்டது. முதற்கட்டமாக நாங்கள் பேசி முடித்தோம். அப்பொழுது இரு தரப்பில் இருக்கின்ற துறை செயலாளர் மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடத்தலாம். பிறகு இரு தரப்பில் இருக்கின்ற பொதுப்பணி தலைமை பொறியாளர் மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று ஒரு முடிவு செய்து நானும் கேரள முதலமைச்சர் மரியாதைக்குரிய பினராயி விஜயன் அவர்களும் கூட்டாக பேட்டி கொடுத்தோம். அதற்கு பிறகு பல முறை நம்முடைய செயலாளர்களும் கேரள பொதுப்பணித்துறை செயலாளரும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பல முறை தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறையினுடைய தலைமை பொறியாளர், ஏனைய பொறியாளர், கேரள மாநிலத்தைச் சேர்ந்த தலைமை பொறியாளர், மற்ற ஏனைய பொறியாளர்கள், இந்த குழு பல முறை தமிழ்நாட்டிலையும் கேரளாவையும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு கொரோனா வந்துவிட்டது. இடையில கொரோனா வந்தாச்சு. கொரோனா வந்த காரணத்தினால அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிடப்புல போட்டாங்க. ஆனமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இது இரு மாநிலமும் பாரதிய ஜனதா ஆட்சி இல்லை. இங்க தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கேரளாவில் ஒன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி, இடது காங்கிரஸ் ஆட்சி. இப்படி இருக்கின்ற பொழுது
எப்படி இந்த ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை இந்த பாரதிய ஜனதா தலைவர் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுக்க முடியும்? இது மத்திய அரசு தலையிட்டு இதை முடித்து வைக்கின்ற வாய்ப்பு குறைவு. ஏனென்று சொன்னால் இரண்டு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை இது. உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன், காவிரி நதிநீர் பிரச்சனை, பொன்மலை ஜமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், அதுக்கு பின்பு ஒரு முதலமைச்சர், அதுக்கு பிறகு அம்மா முதலமைச்சர், பல முறை கர்நாடக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம், பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை, உடன்பாடு எட்டவில்லை. உடனே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டு அதன் மூலமாக சட்டத்தின் அடிப்படையிலே நமக்கு தீர்ப்பை பெற்றோம். ஆக மத்திய அரசினால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது, மாநில அரசுதான் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும். இன்னும் ஒன்று, உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தது, அந்த தீர்ப்பை கூட மத்தியில் ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் செய்தது. அதை கண்டித்து நம்முடைய நாடாளுமன்றங்கள் கிட்டத்தட்ட 37 பேர் 2014 தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்திலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விரைந்து அமுல்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்திவைத்தோம். கூட்டணியில் இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை நீங்க தீர்க்கல, இந்த பிரச்சனை நீங்க தீர்க்க போறீங்களா? சிந்திச்சு பாருங்க, எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க, எப்படி விவசாயிகளை ஏமாற்றுறாங்க என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டியதற்காக இதை சொல்கிறேன். அதே போல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மேகதாது அணை கட்டக்கூடாது, கட்ட முடியாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இன்றைக்கு காவிரி நதிநீர் மேட்டூருக்கு வருகிறது, அது இடையிலே தடுக்கவோ திருப்பி அனுவோ தேக்கவோ கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு கொடுத்திருக்கு. அப்படி இருந்தும் மத்திய அரசு தலையிட்டு அதை முடிவுக்கு கொண்டு வரவில்லை. ஏனென்றால் கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி இருந்தது, அப்பொழுது அங்க இருக்கின்ற முதலமைச்சர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மேகதாதுலே அணை கட்டப்படும் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் வாய் திறந்து பேசவில்லையே. உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை யார் மீறக்கூடாது அப்படி என்று நாட்டுடைய பிரதமர் சொன்னாரா? சொல்லலையே. ஆக தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை, இதனால் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கிறாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம், இப்பொழுது மேகதாது பிரச்சனையை கர்நாடக அரசு, காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கின்ற கர்நாடக அரசு, அந்த முதலமைச்சர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் மேகதாது அணை கட்டியே தீர்வேன் என்று இன்றைக்கு சபதம் எடுத்து பத்திரிகையிலே ஊடகத்திலே பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுதாவது உங்களுடைய பாரத பிரதமரோ இல்லது உங்களுடைய நீர்ப்பாசனத்துறை, மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரோ மேகதாது அணை கட்ட முடியாது, சட்டப்படி அது தடுக்கப்படும் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கர்நாடகத்துல பாரதிய ஜனதா முத ஆட்சி செய்து இப்ப காங்கிரஸ் ஆட்சி செய்து இப்ப தேர்தல் நடக்குது, இப்படி சொன்னா அங்க குழப்பம் ஏற்பட்டு விடும் என்று எண்ணி சட்டத்தை கூட அவர்கள் மதிக்காமல் சட்டப்படி நாம் கருத்தை தெரிவிக்கிறோம், அதற்கு கூட வலு சேர்க்கின்ற மாதிரி இங்க இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசியல் தலைவர்கள் தமிழ்நாடு விவசாயிகளை காப்பதற்கு, தமிழ்நாடு மக்களை காப்பதற்கு, 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மறுக்கின்றார்கள். இது நியாயமா? மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகிவிடும், 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் கேள்விக்குறி ஆகிவிடும். இப்படிப்பட்ட நிலைமையில கூட குரல் கொடுக்காதவர்கள் இங்கே ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று ஒரு பொய்யான செய்தியை பரப்பி கொண்டு வருகிறார்கள். இதை நம்ப வேண்டாம் என்பதற்காக இந்த விளக்கத்தை உங்களுக்கு தருகிறேன். அதே போல இன்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்று 3 காலமாகிறது. திரு ஸ்டாலின் போற பக்கம் எல்லாம் பேசுறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 காலம் இருண்ட ஆட்சி என்று
குரல் கொடுத்திருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், இந்த தேர்தல் பிரச்சார மேடையில் இருந்து பேசுகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 10 ஆண்டுகள் ஆட்சி என்னென்ன சாதனை செய்தது என்று நான் மேடையிலே பேசுகிறேன். நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகாலமாகிறது, என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றார் என்று நீங்கள் பேசுங்கள். மக்கள் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு கூறட்டும். ஒன்னையுமே காணோம். நான் பல முறை சவால் விட்டுட்டேன், ஆனா இதற்கு பதிலே இல்லை. ஆனா அதுக்கு மாறாக என்னை அவதூறாக பேசுவது, இழிவாக பேசுவது, இப்படித்தான் திரு ஸ்டாலின் தேர்தலுடைய பரப்புரை இருக்கின்றது. திரு ஸ்டாலின் அவர்களே, நான் ஒரு விவசாயியாக இருக்கின்றேன், நான் ஒரு விவசாயி. கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை அனைத்தும் அனுபவித்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்றைக்கு இந்த மக்களுடைய ஆதரவோடு மேடையில் வைக்கின்ற கழக நிர்வாகிகள் துணையோடு கழகத்துடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை திறந்திருக்கின்றார். உங்களை போல உழைக்காமலே பதவிக்கு வந்த தலைவர் அவர் திரு ஸ்டாலினுடைய அப்பா முதலமைச்சராக இருந்தாரு, திமுக தலைவராக இருந்தாரு. அதனால நீங்க எம்எல்ஏ ஆனீங்க, அமைச்சரானீங்க, துணை முதலமைச்சர் ஆனீங்க, இப்போ முதலமைச்சர் ஆகிருக்கீங்க. இங்க இருக்கின்ற சாதாரண தொண்டர்கள், கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள், அதே போல நானும் இங்கே நின்று நம்முடைய தலைவருடைய பேச்சை கேட்டு கைதட்டி மகிழ்ந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, அதே போல எம்எல்ஏ, எம்பி, அதுக்கு பிறகு அமைச்சர், அப்புறம்தான் முதலமைச்சர் ஆயிருக்கிறேன். கிளைக்கழக செயலாளர் எப்படி பாடுபட வேண்டும், ஒன்றிய பொறுப்பாளர் எப்படி பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும், மாவட்ட செயலாளர் எப்படி மாவட்டத்தை கட்டி காக்க வேண்டும், தலைமையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதெல்லாம் அனுபவ ரீதியாக நான் பயின்றவர். உங்களை போல ஒப்பாம் மரப்பிலே நான் பதவியில் வரவில்லை. இந்த கட்சிக்கு உழைத்து விசுவாசமாக இருந்து எங்களுடைய மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மேலிடங்கள் தலைமை பொறுப்பாளர் எனக்கு இந்த வாய்ப்பை, பொதுச்சாளர் வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். ஆகவே எந்த ஒரு கஷ்டம் இல்லாம நீங்க பதவிக்கு வந்து இவ்வளவு பேசுறீங்களே, உழைத்து வந்தவனுக்கு எவ்வளவு தெம்பு திராடி இருக்கும். நான் எப்படி விமர்சனம் பண்ணாலும் இந்த விமர்சனத்தை தாங்கிக் கொண்ட சக்தியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மாவும் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதோட பேசுகின்ற போது சொல்லுகிறார், எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்று பொள்ளாச்சியில் வந்து பாரு என்னென்ன செஞ்சேன்னு தெரியும், நான் என்னென்ன செய்தேன் என்று பட்டியலிட்டு சொல்றேன். அதே போல நீங்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு போகின்ற பொழுது உங்களுடைய ஆட்சியில என்னென்ன செய்தீர்கள் என்று பட்டியலிட்டு சொல்லுங்கள். எதுவுமே செய்யலையே, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, அதனாலதான் என்னை பத்தியே பேசிட்டு போயிடற. நீங்க அந்த கூட்டத்தில் பாருங்க, இங்க வந்துட்டு போயிட்டாரா இல்லையா, வரல. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு நீங்க வரமாட்டீங்க, நாமலாம் ரோசம் உள்ளவர்கள், அதுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க வருவாங்க, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அவர் வருவாரு, நம்மளை பத்தி திட்டுவாரு, என்னை பத்தி அவதூறா பேசுவாரு, அதோட கூட்டம் முடிஞ்சு போயிரு. இதுக்காக தேர்தல் பிரச்சார கூட்டம், ஒரு முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கினேன், அதனால் நாட்டு மக்கள் ஏற்றம் பெற்றிருக்கிறார்கள், அதனால் நாட்டு மக்கள் நன்மை பெற்றிருக்கார் என்று எடுத்து சொல்லுங்கள். அது ஒரு சிறந்த முதலமைச்சருக்கு அழகு. அதை விட்டுவிட்டு உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு பேசுங்கள். நீ ஒரு முதலமைச்சராக இருக்கின்றீர்கள், அதை மறந்து இழிச்சொல்லை பயன்படுத்தாதீர்கள். அப்படி இழிச்சொல் தொடர்ந்து எங்கள் மீது சொல்லிக் கொண்டிருந்தால் எங்களுடைய தொண்டன் சும்மா இருக்க மாட்டான்.
அவரெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா நீ தாக்கு பிடிக்கவே முடியாது ஸ்டாலின் அவர்களே. அதோட இந்த பொள்ளாச்சி பகுதி தென்னை மரங்கள் நிறைந்த பகுதி, தென்னை விவசாயம் நிறைந்த பகுதி. இந்த தென்னை விவசாயம் நிறைந்த பகுதியில் இந்த தென்னை பயிரிட்டிருக்கின்ற விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் கடும் வறட்சியில் பாதிக்கப்பட்டாங்க. பிறகு அந்த விவசாயிகள் கொப்பரை தேங்காய் விலை வீழ்ச்சியில் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப விலை வீழ்ச்சி வருகின்ற பொழுது அதிமுக அரசு மத்திய அரசை வலியுறுத்தி அவளுக்கு தேவையான விலையை நீங்கள் வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தினோம். விலையை சற்று கூட்டி உயர்த்தி வழங்கினாங்க, ஆனா நம்ம கேட்ட அளவுக்கு வழங்கல. அதோட இன்றைய தினம் இந்த விவசாயிகள் கோரிக்கை ஏற்று நீரா பணம் தயாரிப்பதற்கு அதிமுக அரசு தான் அனுமதி அளிச்சது. அதோட பாண்டியாறு புன்னம்பல திட்டம், அதுவும் அருமையான திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேறுகின்ற பொழுது நமக்கு கூடுதலாக 10 டி தண்ணீர் பவானி சாகர் அணைக்கு கிடைக்கும். இன்றைக்கு இந்த கொப்பரை தேங்காயை பயன்படுத்தி இதிலே தேங்காய் எண்ணெய் தயாரிக்கப்பட்டு நம்முடைய ரேஷன் கடையிலே இந்த தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்தால் இந்த தேங்காய் பயிரிட்டு தென்னை பயிரிட்ட விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதையும் அதிமுக அரசு வந்த பிறகு நிறைவேற்றி தரப்படும். தேங்காய் நார் உற்பத்தி இன்றைக்கு அந்த தேங்காய் நார் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு புத்துயிர் ஊட்டுகின்ற விதமாக இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் அதிமுக அரசு வந்த பிறகு எடுக்கப்படும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் திரு கார்த்திகேயன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மத்தியிலே உங்களுக்கு குரல் கொடுத்து இந்த தேங்காய் நார் உற்பத்தியாளர்களுக்கு தேவையான வங்கி கடன் மானியம் போன்ற வகைகள் பெற்றுத்தருவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இன்றைக்கு இந்த மாவட்டத்திலிருந்து நிறைய கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுவதாக தகவல். அதையும் அதிமுக அரசு அமைந்த பிறகு தடுத்து நிறுத்தப்படும். இந்த பகுதியில் கைத்தறி தொழில் நிறைந்த பகுதி. இந்த வெடியா திமுக அரசு அமைந்த பிறகு இந்த தொழில் நலிவடைந்து விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இந்த கைத்தறி நெசவால் பாதிக்கக்கூடாது என்பதற்காக மானியம் வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சாதி அவர்களே. நூல் விலை பஞ்சு விலை ஏற்றத்தினால் நூல் விலை அதிகரித்தது, இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இன்னொரு முறை இதற்கு மின்கட்டணம் உயர்வு, இதனால் நெசவு தொழில் பாதிக்கப்பட்டது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விலை ஏறுகின்ற பொழுது அந்த நூல் கண்டு நூல் கண்டுகளுக்கு மானி விலையில கொடுத்தோம், அதையும் இந்த அரசு வழங்கப்படவில்லை. அதோட ஏழை நெசவாளருக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த பொள்ளாச்சி நகரம், உடுமலைப்பேட்டை நகரம், இப்படி இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகரத்தில் இருக்கின்ற வீடுகளுக்கெல்லாம் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. இந்த வீடு இருக்குதுன்னா கடந்த காலத்துல 2000 ரூபா வீட்டு வரி கட்டினா இப்ப 4000 ரூபா வீட்டு வரி கட்டணும். கடவரி ஏற்கனவே நீங்க 2000 ரூபா கடவரி கட்டிட்டு இருந்தா இப்ப 150% உயர்ந்து 5000 ரூபா கடவரி கட்ட வேணும். குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க, 10வதுக்கு குப்பை வரியும் போட்டாங்க. வரி போடாததே கிடையாது, இப்படி வரி மேல வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமைத்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அதே போல மின் கட்டணம் 52% உயர்ந்து போச்சு. 52% மின் கட்டண உயர்வு. முதல்ல நீங்க 1000 ரூபா மின் கட்டணம் கட்டிட்டு இருந்தீங்களா, இப்ப 2500 ரூபா மின் கட்டணம் செலுத்த வேணும். அப்புறம் கடையில பீக் அவர் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அந்த பீக் அவர் வைத்து 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேணும். அதோட இந்த பகுதியில சிறு குறு நடுத்தர தொழில், இந்த மாவட்டத்தை இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில பல இடத்துல சிறு குறு நடுத்தர தொழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அந்த இந்த விடியாத்தீவுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த தொழில் எல்லாம் நலிவடைந்து வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மின் கட்டணம் அதிகமாக இன்றைக்கு மின்கட்டண உயர்வால் இந்த தொழில் பாதிக்கப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்து 3 மாத காலம் இந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்திக் கொண்டிருந்தார்கள். அண்ணா திமுகவும் ஆதரவு கொடுத்தது. இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. சிறு குறு நடுத்தர தொழில் தான் அதிகமான பேர் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். ஆக சிறு குறு நடுத்தர தொழில் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதில பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுவிட்டது இந்த ஆட்சியிலே. இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு சரி செய்யப்படும் என்ற உறுதியை தருகிறேன். அதோட திமுக அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி, வாரிசு அரசியல். திரு கருணாநிதி இருந்தாரு, அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு இப்ப உதயநிதி ஸ்டாலின் உள்ள புகுத்த பாக்குறாங்க, முடியல. அவரை இந்த கட்சிக்கு அது திமுக கட்சி கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க, ஒண்ணு நடக்கல, செல்ஃப் எடுக்கல. அவர் என்னன்னா போற பக்கம் எல்லாம் அவரு ஒரு பாணியில பேசிட்டு இருக்கார். எங்க போனாலும் ஒற்றை செங்கலை தூக்கிறார், ஒற்றை செங்கலை தூக்கிறார். நான் பல முறை கேட்டேன், இந்த ஒற்றை செங்கலை தூக்கி என்ன செய்ய போயிருங்கன்னு கேட்டா, ஏன் எடப்பாடி பழனிசாமி அவளை அக்கறைங்கிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அமைச்சரா இருக்கிறீங்க, மறந்து பேசாதீங்க. ஒரு தலைமை கழக பேச்சாளர் மாதிரி நடந்துக்காதீங்க. நீங்க பொறுப்புள்ள ஒரு அமைச்சராக பதில் சொல்ல வேண்டும். அமைச்சருக்கு என்று சில தகுதி இருக்கின்றது, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கேட்கிறோம். ஒற்றை செங்கலை இங்கே தூக்கி காட்டி பிரயோஜனம் இல்லை. 2019 அதிமுக ஆட்சி, அப்பொழுது பாரத பிரதமர் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க. அப்பொழுது தேர்தல் நடந்தது, நாடாளுமன்ற தேர்தல், அதுல திமுக கூட்டணி சேர்ந்தவர் 38 பேர் வெற்றி பெற்றாங்க. அந்த 38 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த செங்கலை தூக்கி அங்க காட்டினா நாடாளுமன்றத்தில் காட்டினா விடிவு காலம் பிறக்கும். அந்த நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தா அதுக்கு நிதி கிடைக்கும். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடம் கட்டி முடிக்கப்படும். அதையெல்லாம் விட்டுட்டு ஒத்த செங்கலை ஊர் ஊரா தூக்கிட்டு போய் காட்டி விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே, அதைத்தான் நான் கேட்கின்றேன். உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமைய வேண்டும் என்று நீங்கள் எண்ணி இருந்தால், உங்களுடைய நாடாளுமன்ற கூட்டணி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பேச வச்சு நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தப்பட்டிருந்தால் தேவையான நிதி கிடைச்சிருக்கும். இந்த இடைப்பட்ட காலத்திலே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிருக்கிறோம், பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அதெல்லாம் உங்களால செய்ய முடியல. 38 நாடாளுமன்ற பெஞ்ச தேய்ச்சதுதான் மிச்சம், நாடாளுமன்ற போடப்பட்ட பெஞ்ச தேய்ச்சதுதான் மிச்சம். இதுதாங்க நாடாளுமன்ற வெற்றி பெற்றாங்க, அனுப்புறாங்க. இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை மத்திய அரசுடைய திட்டம் என்றால் மத்தியிலே பேச வேண்டும், அப்பொழுதுதான் அதுக்கு விடிவு காலம் பிறக்கும். அதை விட்டுவிட்டு ஒற்றை செங்கலை தூக்கி ஊர்வலாக போய் விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களே, இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அதோட சரி, உதயநிதி அவர்களே, 2 ஒன்றுதான் உதயநிதி சொன்னாலும் ஒண்ணுதான், ஸ்டாலின் சொன்னாலும் ஒண்ணுதான். அவர் பெற்றெடுத்த பிள்ளைதானா உதயநிதி, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. எல்லா பத்திரிகையிலும் போட்டு இந்தியாவை காக்க ஸ்டாலின் நினைக்கிறார், இந்தியாவை காக்க. இதுல ஒரு பழமொழி இருக்குது, உள்ளூரில் ஓணான் பிடிக்க முடியாதவன், உள்ளூரில் ஓணான் பிடிக்க முடியாதவன்
காட்டில் போய் சிங்கத்தை மேய்ப்பேன், காட்டில் போய் சிங்கத்தை மேய்ப்பான். இப்படின்னு ஸ்டாலின் கதை இருக்குது. இங்கேயா ஒண்ணு செஞ்சு கிழிக்க முடியல. மூன்றாண்டு காலம் ஆட்சி செய்து தமிழ்நாட்டை என்ன செஞ்சு குட்டிச்சோர் ஆக்கிட்டு தான் மிச்சம். அதனால இந்தியாவுக்காக ஸ்டாலின் நினைக்கிறாராம். நீ என்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னியோ அன்னைக்கே இந்தியா கூட்டணி பீஸ் பீஸா போயிட்டு இருக்கு. முதல்ல 26 பேர் ஒன்றா சேர்ந்து பல கட்சிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. ரெண்டாவது ஒரு மீட்டிங் நடந்தது. மூணாவது மீட்டிங் இவர் அறிவிச்சாரு நிதிஷ்குமார் அந்த கூட்டணியில் இருந்து கழுந்து போயிட்டார். ஒவ்வொருத்தரா கழுந்து போயிட்டாங்க. இப்ப அந்த இந்தியா கூட்டணி இவரு தான் தினந்தோறும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி பேசிட்டு இருக்காரு. மத்து அந்த கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சி சேர்ந்த தலைவர் யாருமே பேசல. ஏன்னா தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் செல்வாக்கு இழந்துட்டாரு, மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார் திரு ஸ்டாலின். இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை வைத்து அந்த போர்வையின் மூலமாக மக்களுடைய எதிர்ப்பை சமாளிப்பதற்காக எங்கே பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுவது இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இப்படி தன்னுடைய கருத்தை சொல்லி மக்களை ஏமாற்றி திசை திருப்பி மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கொள்ளையடிப்பதற்காக போடுகின்ற திட்டம் மக்கள் ஏமாந்து விட வேண்டாம். நீங்க அந்த எஸ்டிபி கட்சி பாத்தீங்களா எவ்வளவு வேகமா பறக்குது, பறக்குதா? சும்மா அப்படி இல்லப்பா, புடி சும்மா புடிச்சுட்டு ஆட்ட வேண்டாம். சரி, அது எதனால பறக்குது சொல்லுங்க, எதனால பறக்குது? காற்றால் பறக்குதுல்ல, காத்த கண்ணுக்கு யாராவது தெரியுத காற்று? அப்படி கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி, விஞ்ஞான மூளைப்படுத்த கட்சி திமுக கட்சி. திமுக கட்சி சேர்ந்த எம்பிகள் மத்தியிலே அமைச்சரவையில் இடம்பெற்றுகின்ற பொழுது டூச்சி ஸ்பெக்ட்ரா ஊழல், 172,000 கோடி இமாலய ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. அதுவும் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அந்த காங்கிரஸ் ஆட்சியில அந்த அமைச்சரவையில திமுக அங்க வைக்குது. அந்த காலகட்டத்தில் திரு ராஜா அவர்களும் திரு கனிமொழி அவர்களையும் கைது செஞ்சு திகார் சிறையில் அடைக்கிறாங்க. எதிர்கட்சி சேர்ந்தவர் ஆட்சியிலே இல்ல, திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற காங்கிரஸ் ஆட்சி, திமுக அமைச்சர்கள் அங்க வைக்கின்றது. அந்த காலகட்டத்திலே கைது செஞ்சு சிறையில் அடைத்தான்னு சொன்னால் இதுல ஊழல் நடந்திருக்குது தெரிய வருதுல்ல? ஏதோ நீதிமன்றத்துக்கு போனீங்க, நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குது, அந்த தீர்ப்பை மேல்முறையீடு செஞ்சிருக்குது மத்திய அரசாங்கம். ஆக விரைவில் அந்த வழக்கு நடைபெற்று இந்த ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை கிடைப்பது உறுதி என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்கு துடிப்பதற்கு என்ன காரணம் என்றால் ஏற்கனவே ருசி பார்த்தவங்க. அதனாலதான் திரு ஸ்டாலின் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் என்று தினந்தோறும் பத்திரிகையில முழு உரமும் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறார். மத்தியிலே ஆட்சியில் இருக்கணும், மாநிலத்திலேயும் ஆட்சியில் இருக்கணும், இங்கேயும் கொள்ளையடிக்கணும், அங்கேயும் கொள்ளையடிக்கணும், இதான் அவருடைய திட்டம். அதோட பிராந்தி கடையில மதுபான கடை ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய். தமிழ்நாட்டில் சுமார் 6,000 மதுக்கடைகள் இருக்குது. ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. 1 கோடி பாட்டில்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 10 கோடி அந்த மதுபான கடையில இருந்து வருமானம் வந்தது. ஒரு மாசத்துக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3,600 கோடி. இப்ப அவர் எங்க இருக்காரு தெரியுங்களா? பாதுகாப்பான இடத்துல இருக்கார், மிக பாதுகாப்பான இடத்துல பத்திரமா இருக்கார். இதோட மட்டும் நிக்கலீங்க,
கரூரை சேர்ந்த ஒருவர், என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த மதுபான கடையில பாரு, எந்த மதுபான கடையில அதிகமா விற்பனை ஆகுதோ அதை பார்த்து சுமார் 3000 மேற்பட்ட மதுபான கடைக்கு அருகில் இருக்கிற பார ஏலத்தில் எடுத்து ஒரு சில மாதம் நடத்திட்டு அதை மூடிட்டு அதுக்கு பிறகு கள்ளத்தனமா அந்த பார்ல மது விற்றாங்க, கள்ள மது விற்பனை செஞ்சாங்க, அதுல 900,000 கோடி வருமானம். இது பாட்டிலுக்கு 10 ரூபா, வருஷத்துக்கு 3600 கோடி வருமானம். அதுல பார்ல கள்ளத்தனமாக மது விற்பனையில 1000 கோடி வருமானம். இந்த ரெண்டு வருமானத்தையும் தலைமைக்கு சரியான நேரத்தில் கப்ப கட்டிட்டு வந்ததுனால திரு ஸ்டாலின் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்களை அவர் ஒரு செயல் வீரர் என்று பட்டம் சூட்டார். செயல் வீரரா? எங்க சிறையில் இருக்கிறவர் செயல் வீரரா? எண்ணி பாருங்க. ஆக திமுக ஆட்சினா ஊழல் ஆட்சி. திமுக என்றால் ஊழல், ஊழலின் ஊற்றுக்கண் என்றால் திமுக. இப்படிப்பட்ட கட்சி மத்திய ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலை நம்முடைய மத்தியிலே கிடைக்க வேண்டிய நன்மைகள் நம்முடைய பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு கிடைக்க பாடுபட வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்தியிலே நிறைய திட்டங்களை வாதாடி போராடி பெற்றோம். பல சாலைகள் அமைத்துக் கொடுத்தோம், பல்வேறு பாலங்கள், ரயில்வே கடவுக்கு குறுக்காக குறுக்கே மேம்பாலங்கள், கீழ்பாலங்கள் அண்ணா திமுக அரசு மத்தியிலே போராடி வாதாடி பெற்று மக்கள் தேவை பூர்த்தி செஞ்சது. ஆனால் விடியா திமுக அரசு அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே சரியான முறையில் செயல்படாத காரணத்தினால் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் மத்தியிலிருந்து கிடைக்கப்படவில்லை. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்றர் இங்கே நாடாளுமன்ற வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு செல்லுகின்ற பொழுது நமக்கு தேவையான திட்டங்களை நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்து பெறுவார்கள். அதோடு இன்றைய விலைவாசி உயர்வு, வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு, ஒரு கிலோ அரிசி 15 ரூபா உயர்ந்துட்டது, அதை பத்தி எல்லாம் ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. சக்கரை விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதை பத்தி சிந்திச்சீங்களா? இல்ல. எப்பொழுது குடும்பத்தை பத்தி தான் சிந்தனை. திரு ஸ்டாலின் வந்து நடைபயணம் மேற்கொள்றார், அப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் போயிட்டு இருக்கார், உடல் அவ்வளவு ஸ்டாலின் கேட்கிறாரு இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட. திரு உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படம் என்ன படம்? மாமன்னனா? சரி, ஏதோ ஒரு படம் வச்சுக்க, அது எந்த படமா இருந்தா நமக்கு என்ன. அந்த படத்தை பத்தி கேட்கிறாரு ஸ்டாலின், என்னுடைய மகன் நடிச்சிருக்காரு, அது நல்லா இருக்குதா, துட்டு நிறைய வருதா, வசூல் நிறைய ஆகுதா? கழக தலைவன் படம் ஓடிட்டு இருந்தது. அப்ப ஸ்டாலின் கேட்கிறாரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட, என்னுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்திருக்கிறாரு, அந்த கழக தலைவன் படம் நன்றா ஓடுதா, நிறைய வசூல் ஓட்டுதான்னு. அப்பவும் பாருங்க, குடும்பத்தை பத்தி தான் அக்கறை இருக்குது, நாட்டு மக்கள் பத்தி அக்கறை இருக்குதா? ஒரு முதலமைச்சர் நடைபயணம் மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனை பேசினா ஒரு சிறந்த முதலமைச்சர், அப்போ குடும்பம் தான் கண்ணுக்கு தெரியுது. ஆக இப்படி குடும்பத்துக்காக வாழ்கின்ற முதலமைச்சரை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? அதுவும் திமுகவில் ஒரு முதலமைச்சர் இல்ல, 4 முதலமைச்சர் இருக்கார். ஒன்னு திரு ஸ்டாலின், ஒன்னு உதயநிதி ஸ்டாலின், ஒன்னு சபரிசுரன், இன்னொன்னு திரு ஸ்டாலினுடைய மனைவி திருமதி துர்காவா, துர்கா ஸ்டாலின் அவர்கள். இப்படி 4 அதிகார மையத்தை வச்சு தமிழ்நாட்டை வழிநடத்த முடியுமா?
ஒரு முதலமைச்சருக்கே தாக்கு பிடிக்க முடியல. இந்த நாலு முதலமைச்சர் தமிழ்நாட்டை அலங்கோலப்படுத்திக் கொண்டிருக்கிற காட்சி தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. ஆகவே தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வர வேண்டும். அப்படிதான் தமிழ்நாட்டை காக்க முடியும். அதோட ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில ஒன்றுமே செய்யல. அண்ணா திமுக ஆட்சி இரண்டு ஆட்சியில் ஒரு குற்றத்தை சுமத்துகிறார். அண்ணா திமுக ஆட்சி வெளிச்சத்தை கொடுத்த ஆட்சி தமிழகத்திற்கு. சிலவற்றை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். 3,650 கோடியில பொள்ளாச்சி திண்டுக்கல் எண்கட்சி சாலை சிறப்பான சாலைகளாக அமைக்கட்சி சாலை சிறப்பான சாலைகளாக அமைத்து மத்திய வாதாடி போராடி நிதியை பெற்று சாலை அமைத்துக் கொடுக்கப்படுகிறது. 600 கோடியில பொள்ளாச்சி கோவை காங்கிரஸ் சாலை, நொய்யலாறு 230 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்டது, 131 கோடி மதிப்பீடுல தொண்டாமுத்தூர் ஒன்றிய பகுதிக்கு பவானி கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றணும். கோடியில குறிச்சி குனியமுத்தூர்ல குடி திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டது, பாலக்காடு மேட்டுப்பாளையம் அவனாசி மற்றும் திருச்சிரோடு சாலை 4 வழிச்சாலையாக மேம்படுத்தப்பட்டது, 55 கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி பாலக்காடு ரோட்ல எஞ்சியம் கல்லூரி அருகில ரயில்வே மேலம் மேம்பாலம் அமைக்கப்பட்டது, மேம்பாலத்திலிருந்து தமிழக எல்லையான கோபாலபுரம் வரை 70 கோடி மதிப்பில் 4 வழிச்சாலை, 66 கோடியில் கவுண்டம்பாளையம், 25 கோடியில் போத்தனூர், 19 கோடியில் ஈச்சனாரி ஆகிய பாதைகளை மேம்பாலம், 59 கோடியில் இருகூர் முதல் போத்தனூர் மற்றும் இருகூர் முதல் பீலமேடு நிலைகளுக்கிடையே ரயில்வே கடவுளை மேம்பாலம், அதோடு பொள்ளாச்சி முறப்பேட்டை பாலம் சிடிசி ரோடு வரை நகராட்சி போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முக்கிய சாலை 34 கோடியில் 4 வழிச்சாலை, பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை மேம்பாடு, பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையம், பொள்ளாச்சி கிழக்கு மேற்கு வழி புறவழிச்சாலை, பொள்ளாச்சி நகராட்சி நூற்றாண்டு விழா கட்டிடம் சிறப்பு நிதி, மடத்துக்குளம் கண்ணாடி புதிர் பகுதியில் 13 கோடியில் அடுக்குமாடி குடியிருப்பு, மடத்துக்குளம் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டது, பால்பாறை அம்மா படகு இல்லம் பொட்டானிக்கல் காடு, பல திட்டங்கள் மடத்துக்குள சட்டப்பட தொகுதியில் 385 ஊரக குடியிருப்புக்கு கூட்டுக்குடி திட்டம் கொண்டுவரப்பட்டது, உடம்புலப்பாட்டு பண்ணை கிணற்றில கால்டர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் 256 கோடியில் கால்டை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் கட்டி கொடுக்கப்பட்டது. அதே போல குடிசை மாட்டு வாரியத்தின் மூலம் 2,163 வீடு 65 கோடியில கட்டி கொடுக்கப்பட்டது. பொள்ளாச்சியில புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உருவாக்கப்பட்டது, உடுமலைப்பேட்டை நகராட்சியில பாதாள சாலை திட்டம் 50 கோடி, பொள்ளாச்சி தொகுதியில 22 கோடியில 20 தொடர் தடுப்பணை கட்டப்பட்டது. இப்படி பல திட்டங்கள், பொள்ளாச்சி மருத்துவமனை 23 கோடி மதிப்பில் அதிநவீன சிகிச்சை கட்ட, வட்டாச்சார ஆரம்ப சுகாதாரம் 2 கோடி, நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாம அதிமுக ஆட்சியில கிராமப்புற அல்லது நகர வரைக்கும் ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும், பல் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும். 41% 380,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள். அவருடைய நிலை கருதி அம்மாவுடைய அரசு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து அமுல்படுத்தப்பட்டதின் காரணமாக இன்றைய தினம் 2,160 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க,
பல் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க. இதுதான் சாதனை. இப்படி ஏழை மக்களுக்கு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுக்கு உதவி செய்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றது. அதோட எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. திமுகவை சேர்ந்த அயலக அணி துணை அமைப்பாளர் ஒருவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துகின்ற பொழுது தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அவர் கடத்திருந்த ஆயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை கைப்பற்றி அவரை கைது செஞ்சு இன்றைக்கு விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர் முதலமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கின்றார். திரு உதயநிதி ஸ்டாலினோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். காவல்துறை உயர் அதிகாரிகளிடத்தில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். இப்படி நெருக்கமாக இருப்பதாக தோற்றத்தை வைத்துக் கொண்டு வெளிநாட்டிற்கு போதைப் பொருள் கடத்திருக்கின்றார். மூன்று ஆண்டில் பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை கடத்தியது திமுக நிர்வாகி என்பது நிரூபணமாகிவிட்டது. தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்றைக்கு காட்சியளிக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி சட்டத்தின் ஆட்சி வருவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். அதே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுக்கு இரட்டலை ஜனத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மாண்பு அம்மாவின் சின்னம், ஏழையின் சின்னம், விவசாயின் சின்னம், உழைப்பாளின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இருட்டலைக்கு. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்